நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க, 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் ஆகிட்ருக்குங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம். ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெறும் ரோஜா செடிக்கான ஃபர்டிலைசர். இந்த வெயில் காலத்தில் நிறைய துளிர்கள் எடுத்து அதே மாதிரி மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு நான் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம். ஒரு பவுடர் ஃபார்மிலான ஃபர்டிலைசர் தான். ஸோ இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் உங்கள் ரோஜா செடியில் வைக்கும். துளிரே எடுக்கலை, மொட்டுக்களே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள். இப்போ இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் பராமரிக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக ரோஜா செடியை. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்ச்சிங். கம்பல்சரி மல்ச்சிங் போட்டு விடுங்க. மல்ச்சிங்கன்றது வந்துட்டு மூடாக்கு, ஏதாவது ஒரு மூடாக்கு. என்னென்ன மூடாக்கு கேட்டிங்கன்னா, கரும்பு சக்கை இருக்குது இல்லைங்களா, அந்த சக்கையை கடையிலேருந்து வாங்கி வந்து அதை போட்டு விடலாம். அடுத்தது வந்துட்டு இலைகள், காஞ்ச சரகுகள் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு விடலாம். ஸோ இந்த மாதிரி மூடாக்குகள் வந்து நம்ம போட்டு விடலாம். அப்படி போடும்போது நம்ம ரோஜா செடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லாமல் சூப்பராக வந்துட்டு ஆரோக்கியமாக வளரும். சரி, இப்போ அந்த பவுடர் என்னதுன்னு பார்த்துடலாம். இது தாங்க அது, டாப் ரோஸ் பவுடர். இது வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 500 கிராம்ஸில் நம்ம கையில் பேக்கெட்டில் வரும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து இருக்குது. கூடவே வந்துட்டு இது வெறும் ரோஸ் செடிக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு முறை ஒரே ஒரு ஸ்பூன், இல்லை 1.5 ஸ்பூன். பெரிய ரோஜா செடியாக இருந்தால் 1.5 ஸ்பூன், சின்ன ரோஜா செடி இருந்தால் 1 ஸ்பூன், இல்லை இந்த அளவுக்கு கையில் எடுத்துட்டு வேரை சுற்றி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு நீங்கள் ரெகுலராக தண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா. இதை வந்துட்டு கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் இதை நம்ம கொடுக்கும்போது வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க. இதை நம்ம கொடுக்கும்போது வந்துட்டு நிறைய ஃபஸ்ட்டு துளிர்கள் எடுக்கும், அதுக்கு மேலே மொட்டுக்கள் வைக்கும். இதோட வர்த்து வந்துட்டு எவ்வளோ நாள் இருக்கும், இப்போ இந்த ஃபர்டிலைசரை இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு இது இருக்கும்னா, 1 மாதத்துக்கு இந்த ஃபர்டிலைசரோட வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்லோ ப்ராசஸ், அதனால் தாராளமாக கொடுக்கலாங்க. பியூர்லி ஆர்கானிக் தான், எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் வந்துட்டு எல்லா விதமான ரோஜா செடிக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். நாட்டு ரோஸ்லேருந்து, ஹைப்ரிட் ரோஸ்லேருந்து, பன்னீர் ரோஸ்லேருந்து, காஷ்மீர் ரோஸ்லேருந்து, பெங்களூர் ரெட் ரோஸ்லேருந்து, எல்லா விதமான ரோஸுக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து தகும். ஆனால் வந்து ஒன்லி ஃபார் ரோஸஸ்க்கு மட்டும்தாங்க கொடுக்கணும். செம்ம ரிசல்ட்டு. பெரிய செடியாக இருந்தால் 1.5 டீஸ்பூனும், சின்ன செடியாக இருந்தால் 1 டீஸ்பூனும் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நார்மலாக மண் மேலேயே தூவி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வரலாம். அது வந்து வேர் வழியாக போய் வேர்லேருந்து சத்து கொடுக்க ஆரம்பிக்கும், நிறைய துளிர்கள் கொடுக்கும், அதே மாதிரி நிறைய மொட்டுக்களும் வைக்கும். இந்த ஃபர்டிலைசர் வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க, கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.